Hey guys, welcome back to Flow Creation channel. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான Discord அப்படிங்கற அப்ளிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, Among Us அப்படிங்கற கேம் விளையாடுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படினு பேசிக்கிட்டே விளையாட முடியுது அப்படிங்கிறதுக்காக. சோ அதுக்கு மட்டுமா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படினு கேட்டிங்கனா அதுதான் கிடையாது. சோ இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க எந்தெந்த மல்டிப்ளேயர்ஸ் கேம் விளையாடணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே பேசிக்கிட்டே விளையாட முடியும். உதாரணத்துக்கு லுடோக்கிங் எடுத்துக்கோங்களேன். ஸோ அதில் வாய்ஸ் மூலமாக பேச முடியாது, சேட் மூலமாக தான் பண்ண முடியும், குறிப்பிட்ட சேட்டிங் தான். ஸோ அதனால் இந்த டிஸ்கார்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பேசிக்கிட்டே விளையாட முடியும். கேட்குறதே செம்மையாக இருக்குல்ல, எல்லா மல்டிப்ளேயர் கேம்ஸையுமே வீட்டில் உட்காந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டே விளையாட முடியும், செம்மையாக தான் இருக்கும். எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் ரெடி ப்ரெஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோ கிளப்பலாம். என்னதான் இந்த அப்ளிகேஷன் முன்னாடில இருந்து இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அமாங்கஸ் அப்படிங்கிற கேம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது ரொம்பவே பாப்புலர் ஆனிச்சு அப்படின்னு சொல்லலாம். அமாங்கஸ் கேம் பாப்புலர் ஆனதே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஓகே, எனிவே நீங்கள் அந்த கேமோட ஸ்டோரி அதை எப்படி லாடணும் அப்படின்னு தெரிலன்னா மேலே ஐபட்டன் கொடுக்குறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணி பார்க்கலன்னா மேலே ஐபட்டன் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். ரொம்ப வளருதுங்க. ஓகே, இந்த டிஸ்கார்ட் அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது மூலமாக போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைனப் கேட்கும். ஸோ எப்பவும் போல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சர்வர் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சர்வர் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுக்கும் போதுல கீழே க்ரியேட் சர்வர் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த கிரியேட் சர்வரை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் அப்புறம் நேம் இதெல்லாம் கொடுக்கலாம். உங்களுக்கு இஷ்டமான நேம்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் சர்வர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க்கை பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் யார் கூடலாம் நீங்கள் பேசிக்கிட்டே ஆடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ ஜாயின் பண்ண வேண்டியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அதில் அக்செப்ட் இன்வைட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த சர்வருக்குள்ளே என்டர் ஆயிடுவீங்க. ஸோ சர்வருக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இழுத்து விட்டீங்க அப்படின்னா அதில் வாய்ஸ் சேனல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் ஒரு நேம் இருக்கும், அந்த நேமை கிளிக் பண்ணும் போதில் ஜாயின் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஜாயின் வாய்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா சர்வர் கிரியேட் பண்ணவர் அங்கே அக்செப்ட் பண்ணுவார். ஸோ அந்த பபுள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஓகேவா, இதுக்கப்புறம் நீங்கள் கேம் எந்த கேம் விளாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே விளாட ஆரம்பிச்சிடலாம். இந்த சர்வர் கிரியேட் பண்ணவர் இருக்கார்ல, அவரோட சர்வரில் யாரெல்லாம் இணைஞ்சிருக்கீங்களோ அவங்கள அன்மியூட் பண்ணுறது, மியூட் பண்ணுறது, கிக் அவுட் பண்ணுறது இது எல்லா வேலையுமே அந்த அட்மின் கிட்டே இருக்கும். ஐ மீன் சர்வர் கிரியேட் பண்ணவர்கிட்ட இருக்கும். ஸோ அதனால் யாராவது தில்லுமுள்ளு பண்ணி எக்ஸ்ட்ரா வார்த்தைலாம் விட்டீங்க அப்படின்னா ஒரே கிக் அவுட் தான். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் அதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாங்கஸில் வந்து சாரி டிஸ்கார்டில் வந்து உங்களுக்கு சேட்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த சேட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னா எல்லாருமே கச்ச கச்சான்னு ஒரே இதில் பேசிக்கிட்டு இருந்தால் செட் ஆகாதுல்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டாபிக்குமே ஒரு ஹேஷ்டாக் க்ரியேட் பண்ண முடியும். அதாவது அதே சர்வரில் ஒரு ஹேஷ்டாக் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டாப்பிக்கை அந்த ஹேஷ்டாகில் மட்டும் பேசலாம். ஸோ உங்களுக்கு மற்ற சேட்டிங்கில் எதுவுமே டிஸ்டர்ப் இருக்காது. ஸோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த டிஸ்கார்ட். பட் எல்லாருமே இந்த வாய்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு டிஸ்கஷன், அதாவது பெரிய டிஸ்கஷன் வைக்கணும், ஒவ்வொரு டாப்பிக்கையும் எடுத்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த டிஸ்கார்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பிக்கஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே, என்னோட நண்பன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கே கேமிங் அப்படிங்கிற ஒரு சேனல் யூடியூப் சேனல் வச்சுருக்கான். ஸோ அதில் அமாங்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறான். ஸோ அவன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கார்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதில் வேறு லெவல் ஃபன் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அப்படி நீங்கள் இணையணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதன் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட்டு அல்லது பகலில் அல்லது மதியம் எந்த டைம்னாலும் சரி ஒவ்வொரு குறிப்பிட்ட டைம் அவன் வச்சுருப்பாப்பில். ஸோ அந்த டைமுக்கு அவன் லைவ் ஸ்ட்ரீம் போடுவான். ஸோ அவனோட சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், எங்களோட டிஸ்கார்டு சேட்டு லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேவா, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் இது எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணிடுங்க. கூடவே அந்த ஆல் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.